ப்ரப்போசல் எங்களோடது. அதை கவர்மெண்ட் என்ன பண்ணுறேன், எல்லா எக்ஸாமுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்லிட்டதுனால அந்த பேப்பர் இருக்கும் அந்த குரூப் டூ பொறுத்தல. ஆமா ஆமா, அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதக்கூடிய எக்ஸாம் குரூப் டூ, டூ ஏ, குரூப் ஒன் மூணுத்திலையுமே மார்க் கவுண்டர் ஆகாது. மினிமம் 40 மார்க் வாங்கணும். அதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கும், லெட்டர் ரைட் இருக்கும், அதே மாதிரி பிரிச்சு எழுதுறது சேர்த்தது அந்த மாதிரி நிறைய இருக்கும். சிலபஸ் இப்ப தயார் ஆயிட்டு இருக்கு, ஒரு வாரத்தில் தயாரிச்ச பிறகு நீங்க சிலபஸ் பார்க்கலாம். அந்த சிலபஸ்க்கு உண்டான கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எதுல முன்னாடி வருது சரியா. அப்ப என்ன பண்றோம், இந்த பேப்பர் எதையும் நம்ம மாத்த போறது இல்ல. சோ இதுக்கு உண்டான சிலபஸ் அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் உண்டான சிலபஸ் ரெண்டுமே தயாராயிட்டு இருக்கு. தமிழ் வழியில போற போது ரெண்டு மூணு ரெடி ஆயிரும், ஒரு வாரம் ரெடி ஆயிடுச்சுனாக்கா போஸ்ட் இந்த பேப்பர் ரெண்டுமே. ஏன்னா இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்றோம் சரியா, இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, என்ன மாதிரியான சிலபஸ் ஒவ்வொரு பேப்பருக்கும் வைக்கணும், அந்த சிலபஸ் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், அது பூராமே இந்த கமிஷன் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ என்ன சொல்றோம்னா, இப்போ தேர்வர்கள் எப்ப தேதி நடக்க மாதிரி, ஏன்னா நம்ம 2021 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், செப்டம்பர்ல ஒன்றும் ஜூலையில நடத்ததா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதே குரூப் டூ கூட. அப்போ வந்து தவிர்க்க முடியாத கொரோனா பிரச்சனை அது மாதிரி நிறைய இருந்ததுனால அந்த தேர்வுக்கு நடத்தாம இப்போ தள்ளி போயிருக்குது. இப்போ வந்து அந்த நோட்டிபிகேஷன் டயத்தில் அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் என்னென்னலாம் இருக்கும், எவ்வளோ மார்க் வாங்கணும், ரெண்டாவது பேப்பர் என்னென்னா இருக்கும், அந்த பேப்பர் இங்கிலீஷு தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக கொண்டு வரோம்.